ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது வீட்டில் வேஸ்ட் மெட்டீரியல் கார்ட்போர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதாவது பிரிக் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக கார்ட்போர்ட் பீசஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த பிரிக் அவுட்லுக் கொடுக்கறதுக்காக. இப்போ அந்த சர்க்கிளில் வந்து நம்ம இந்த பிரிக் பேட்டர்னில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரிக் ஷேப் வந்து நல்லா கிடைக்கிறதுக்காக பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸ்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து அவுட்லுக் கடைசியில் எப்படி இருக்குது, அதாவது அந்த பிரிக் ஷேப் வந்து நல்லா அந்த டிஷ்யூ பேப்பரோட க்ளூ ஆகி அதை கொஞ்சம் எம்பர்ட் பண்ண மாதிரி காட்டுது நல்லா. பெயிண்ட் வந்து அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பெயிண்ட் வந்து வீட்டில் இருக்கோ அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். போஸ்டர் கலர்ஸும் யூஸ் பண்ணலாம். டிஷ்யூ வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அந்த லைன்ஸ் வந்து கட்டிங்ஸ் வந்து நல்லா தெரியற அளவுக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம உள்ளார மடிச்சு விடணும். நெக்ஸ்ட் வந்து நான் அதை எழுதுறதுக்காக ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதுறதுக்காக ஸ்வீட்னு எழுதி கட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஹோம் வந்து எழுதியிருக்கேன், அதையும் கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டியாக ஹோம் ஒன்று வந்து வரைஞ்சிருக்கேன், அதையும் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இதான் ஃபைனல் அவுட்லுக். இதுலேருந்து பிரான்ச்சஸ் மாதிரி ஆட் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம மெல்லிஸாக கட் பண்ண அது வந்து மாதிரி வளைஞ்சிரும். அது வந்து ஒரு பிரான்ச் லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு 4 to 5 பீசஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் செட் பண்ணுவோம் பிரான்ச்சஸ் மாதிரி. பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதான் அதோட அவுட்லுக். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார்ஸ்க்காக வந்து நான் பிங்க் கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இது நார்மல் ஃபோம் ஷீட் தான். ஃப்ளார்ஸ் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை கட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 6 பெட்டல் ஃப்ளார் வந்து வரைஞ்சிருக்கேன். இதோட அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியறதுக்காக ஸ்கெச் பண்ணியிருக்கேன் மறுபடியும். அதில் ஃப்ளார்ஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு லீஃப் வந்துக்கு இது க்ரீன் கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நீங்கள் லீஃப் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக். லீவ்ஸ், ஃப்ளார்ஸ், பிரான்ச்சஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது ஃபைனல் பிக்சர் எங்கள் வீட்டில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா. ஒரு டபுள் சைட் செல்லோ டேப் வந்து பின்னாடி பேஸ்ட் பண்ணி நான் செவத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.